வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆஷிமா நார்வால், அத்துல் குல்கர்னி, அர்ச்சனா சாஸ்திரி, இன்னும் சில முக்கியமான ஆக்டர்ஸ் நடிச்சிருக்கிற சிஸ்டர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கதையை பற்றி பார்த்தோம்னா, விக்டோரியா ஹோம் அப்படிங்கிற ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து ஒரு பேய் இருக்கிறதா பரவலாக ஒரு பேச்சு இருக்கு. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து ஒரு சில பேரனாமல் ஆக்டிவிட்டி பற்றி ரிசர்ச் பண்ணுற ஒரு சில பேர் வந்து அங்கே வராங்க. ஸோ அங்கே பேய் இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ போகிற வழியில் வந்து அவங்க அந்த வீட்டோட ஓனரையும் மீட் பண்ணுறாங்க. அந்த வீட்டோட ஓனரை அர்ச்சனா சாஸ்திரி ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க வந்து இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து பேய் இருக்குது அப்படிங்கிற ஒரு வதந்தி வந்து இந்த ஊர் ஃபுல்லாக பரவிருச்சு. அதனால் அந்த வீட்டை வந்து என்னால் விற்க முடியல, நீங்கள் போய் அங்கே பேய் பிசாசு எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடை வந்து எனக்கு விற்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை பேய் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த கோஸ்ட்டு பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க கூட சேர்ந்து இவங்களும் வந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. உண்மையாகவே அந்த சிஸ்டர்ஸ் வந்து யார், அவங்க எப்படி இறந்தாங்க, உண்மையாகவே அந்த வீட்டில் வந்து பேய் இருக்கா இல்லையா, போனவங்க திரும்பி வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. ஸோ அந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் பிளேல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக மெனக்கட்டு எழுதியிருக்காங்க. கொஞ்சம் மூளையை கசக்கி தான் அந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, அதை வந்து நம்ம பார்த்தாலே தெரியுது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, நடித்தவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் டீசெண்டாக நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து பெருசாக ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்விஸ்ட்டை நோக்கி ஸ்க்ரீன் பிளே வந்து போகுது இல்லையா, அது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நகர மாட்டேங்குது. நம்ம தான் பிடிச்சி தள்ள வேண்டியது இருக்குது ஸ்க்ரீன் பிளேயை. அந்தளவுக்கு ரொம்ப ப்ரெடிக்டபுளாக தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த ட்விஸ்ட்டு, அந்த இம்பார்ட்டண்டான ட்விஸ்ட் வரும்போது வந்து நமக்கு வந்து பயங்கரமாக போர் அடிச்சிருது. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. கொஞ்சம் மெனக்கெட்டு தான் இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க அந்த ஃபைனல் ரிவியூவில் அவங்க சொல்கிற விஷயங்கள், அதுக்காக ஃபஸ்ட்லேருந்தே அவங்க அவங்க காமிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு புரியுது. பட் ஸ்டில் சம்திங் இதை ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து படம் பார்த்து முடிக்கும் போது இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் நீங்கள் டெம்ப்ளேட்டான ஹாரர் படங்கள் பார்த்தா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம், கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து 2.75/5. டெம்ப்ளேட்டான இந்தியன் ஹாரர் படங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம், என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.